ஹாய் மை ஃபேமிலி, நீங்க எல்லாம் ரொம்ப நாளா கேட்ட மாதிரி இன்னைக்கு வந்து மட்டன் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். மட்டன் பிரியாணி. ஆமா, மட்டன் பிரியாணி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பாரிசி எடுத்திருக்கேன். இது வாங்கி 2 மாசம் ஆயிடுச்சு, நான் செய்யவே இல்லை. இடையில ஒரு வண்டு கூட வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 பேர், அங்கே 2 பேராடா பிரதிகா வீட்டில், அவங்க அண்ணா இருக்காங்க. சரி, அங்கே 3 பேர், மொத்தம் 6 பேர். இப்போ வந்து இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். வந்துட்டு 1¼ டம்ளருக்கு, ஏன்னா சீரக சம்பாவில் எப்போவுமே வந்து சாதம் வந்துட்டு அதிகமாக வராது, அதனால நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவி வச்சிட்டோம். இந்த பக்கம் நான் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 6 தக்காளி, ஏன்னா சின்ன தக்காளி பெரிய தக்காளி இருக்குனால 6 தக்காளி, ஒரு சின்ன லெமன், இதில் வந்து நம்ம 1/2 சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் 1 பேக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். நம்ம 1 பேக்கெட் யூஸ் பண்ண மாட்டோம், 1 பேக்கெட் தயிர். நான் வந்து தக்காளி மோஸ்ட்லி வந்து நான் அரைச்சிருவேன், நான் அப்படியே அரைஞ்சி போட மாட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஸ் இதழ், கல்பாசி, பிரியாணி இலை 2. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டை 3, பூ கிராம் பூ வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பூவாக இருக்குது, ஒரு 7-8 போட்டிருக்கேன். ஏலக்காய் 4, மராட்டி மொக்கு வந்துட்டு ஒரு 5, ஸ்டார் பூ வந்துட்டு 2 எடுத்திருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா வெட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு மட்டனை ஃபஸ்ட்டு அலசிடுவோம். ரெசிபி வீடியோவில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சது, கொஞ்சமாக வரமிளகாய் தூள், நம்ம வீட்லேயே அரைக்கிற பிரியாணி மசாலா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர். நான் வந்து தக்காளியை அரைச்சிட்டேன். ஏன் அரைச்சேன்னா எங்கள் பெரிய பாப்பா வந்துட்டு எல்லாத்தையும் பொறிக்க பொறிக்க வச்சிடும், அதனால் அவனுக்காகவே தக்காளி அரைச்சி ஊற்றிடுவேன். மட்டன் 1/2 கிலோ, இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்குவோம். ஒன்று வேணாம். என்ன வேணாம் சொல்லுமா? எங்கள் அம்மா மட்டன் கழுவி குக்கரில் வேக வைக்க போகிறாங்க, கரெக்டாக? மட்டனை கழுவிட்டேன். 1 பேக்கெட் தயிர் எடுத்த இல்லைங்களா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மேனேட் பண்ணி வேக வச்சிடலாம் மட்டனை. 1 பேக்கெட்டில் 1/2 பேக்கெட் வந்துட்டு ஊற்றிக்கலாம். தக்காளி அரைச்சோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் மட்டன் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மட்டன் வந்துட்டு கொஞ்சம் வேக லேட்டாகும், சீரக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ, ஏன்னா சீரக சம்பா வந்துட்டு சடனாக வெந்துடும், அதனால் ரைஸ் குழஞ்சிரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் குக்கரில் நான் வேக வச்சுருவேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மட்டனுக்கு மட்டும் ஆகிற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் 1 கிலோ மட்டன் எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பிரியாணி நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ள சாரி ஸ்பூன் இல்லை, இவ்வளோ போட்டால் போதும், இதுவே நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இதில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், நீங்கள் என்னோட இதில் பார்த்துருக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு வரும். எந்த பிரியாணி செஞ்சாலுமே என்னோடய ரிக்வஸ்ட், நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டர் போட்டு பிரியாணி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுனங்கிறதே இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் வாட்டர் ஊற்றுனோன்னே வாசம் அப்படியே இருக்கணும், அவ்வளோ கம கமன்னு இருக்கும். தயிர் செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் பிரியாணி எப்போ செஞ்சாலும் சரி ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வந்துட்டு அடுப்பு வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலாம் வேண்டாம், 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான் பிரியாணி பார்த்துட்டு இருக்கேன், அடுப்பு பார்க்காதீங்க, ஏன்னா அடுப்பு சூப் வைக்கும்போது எல்லாம் கொட்டிடுச்சு. எங்கே சூப்பு? சூப் அங்கே வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு வந்து ஒரு 200 ml நான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக தேவைன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா 150 சேர்த்திக்கலாம்.
நான் இப்போ பார்த்தீங்கன்னா 200க்கு கொஞ்சம் கம்மியாக மேல தம் போடும் போது கூட மேல நெய் ஊத்திக்கலாம். நான் வந்து லாஸ்டா தான் சேர்த்திக்குவேன் இன்னொரு ஸ்பூனு. இப்ப நமக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, எடுத்துருக்க பட்டை இதெல்லாம் நம்ம உள்ள போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். பொரிச்சுக்கலான்னா ரொம்ப தீவிரம் இல்லை, நார்மலான மிதமான ஹீட்லேயே வச்சு அதை நல்லா வந்துட்டு இப்படி கிளறி விட்டுலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க ரோஸ் இதழ், கல்பாசி இதெல்லாமே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாய் உள்ளே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து அப்படியே கீறி விடுங்க, முழுக்க அப்படியே போட்டிங்கன்னா எண்ணெயில் தெரித்து நம்ம மேலே அடிச்சிரும். இப்போ இது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்திக்கணும். எப்போவுமே வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கணும். இவ்வளோ உப்பு போதும், நம்ம ஆல்ரெடி மட்டன் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் உப்பு சேர்த்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்றலாம், உப்பு அதிகமாக இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இதனால நம்ம வந்து வெங்காயத்தை எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை நம்ம உள்ள போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரம்லாம் தெரியும், உள்ளே போட்டுக்கலாம். அப்படியே அப்படியே எண்ணெயில் வந்துட்டு ஒரு கலர் கலர் இருக்கலாம். இது வந்து நமக்கு ஃபுல்லாலாம் வதக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க மட்டன் பருங்க நல்லா வெந்துருச்சு, அதையே மூடி வச்சு. இப்போ வந்து அந்த தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது தான் நமக்கு முக்கியம். முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ ஒரு ஸ்பூனு வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மட்டன் வேக வைக்கும் போது காத்துட்ருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் கலருக்காக நம்ம வந்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் போடுறோம். கொஞ்சமாக நம்ம இதில் ரோஸ் வாட்டர் சேர்த்திக்கிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 50 ml வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா அது சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து தயிர் வந்து மட்டன் வேக வச்சதில் மட்டும்தான் போட்டிருக்கேன், இதில் போடலை. இப்போ இந்த வெந்த மட்டனை அப்படியே நம்ம சேர்த்திக்கலாம். எதுவும் இருக்கலாம் வேணாம், அப்படியே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவோட மட்டனை வேக வச்சிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, மட்டன் போட்டு 2 நிமிஷம் வேக விட்டோம். இப்போ நான் வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் 1.5 டம்ளர்னா ஆல்ரெடி அதில் இருக்குது. சீரக சம்பா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் தான் குழையாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் வரிசைக்கு 1.5 டம்ளர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு 1.75 டம்ளர் சேர்த்திருக்கோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு காரம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கி விடலாம். ஓரளவுக்கா செடியாச்சா இல்லையா? ஆமாம், இந்த மட்டன் பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. உப்பு காரம் பார்க்க வேண்டியதான், உப்பு மட்டும் கம்மியாக இருக்கு. சரி சரி, நீ போட்டுக்கோ, நான் போய் குடிக்கிறேன். சூப் குடிக்கிறேன்மா. அடுத்தமா வந்து நல்லா நமக்கு வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை நல்லா வடிச்சிட்டு உள்ளே போட்டுக்கலாம். என்னம்மா அரிசி நல்லா போட்டுக்கலாம், நம்ம தண்ணி சொட்டு போடுதாட. நம்ம வந்துட்டு கரெக்டாக இருக்கும், நம்ம இப்போ அரிசி போட்ட உடனே நல்லா வடிச்சு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடணும். அதுலேயும் தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. வடிச்சிட்டு சீரக சம்பவம் பொறுத்த வரைக்கும் சட்னா வந்து ரைஸ் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு வச்சுட்டு திரும்ப நம்ம கிண்டி விடணும். இல்லைன்னா நமக்கு அப்படியே அடி பிடிச்சிக்கும், பிரியாணியே டேஸ்ட் மாறிடும். ஸோ பார்த்துக்கோங்க நல்லா நமக்கு. நான் எந்த கலருமே நான் சேர்த்தவே இல்லை, பார்க்கலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம லெமன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு லெமன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த லெமனை மேலே வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் தயிர் வந்து 1/2 பேக்கெட் ஊற்றினேன், 1/2 லெமன் வச்சு நான் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான், 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சாமா? அரிசி போட்டு லெமன் புழுங்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அவ்வளோதான். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துட்டு பிரியாணி, 10 நிமிஷம் சொல்ல முடியாது, கால் மணி நேரம், ஏன்னா தம் 10 நிமிஷம் போடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கறி வந்து எண்ணெயில் வதங்கிருச்சு, மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளார சேர்த்து நல்லா அரிசியும் தண்ணி வந்துட்டு நல்லா சமமாயிடுச்சு. அப்படியே ஆயிலெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இப்படி இருக்கும் போதே நம்ம தம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமான இரும்பு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எடுத்து வச்சு நம்ம தம் போட போகிறோம். அப்படியே 1 நிமிஷம் இருக்கட்டும், இந்த பக்கம் அடுப்பில் இதை வச்சிடலாம். 1 நிமிஷம் போடுறதுக்கு கஷ்டம். மேலே வெயிட் வந்து நான் வந்து இடிக்கல் வச்சுருக்கேன். இல்லை இதை விட வெயிட்டான பாத்திரம் இருந்தாலும் ஓகே, எனக்கு இவ்வளோ போதும். இப்போ நம்ம வந்து 1 நிமிஷம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சைடில் வந்துட்டு ஆவி வர ஆகும், அடுப்பு அது வரைக்குமே வேகமாக வைப்போம். ஏன்னா நம்ம தம் போட்டால் இவனை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் போட்டலாம். அது எவ்வளோ காட்டுறேன்னு பாருங்கள். வச்சு சைடில் அப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா ஆவி அடிக்க தெரியும், அப்படி இல்லை நம்ம பார்த்தாலே தெரியும். இப்போ வந்துட்டு கீழே பாருங்கள், நான் அடுப்புலேயே சின்ன அடுப்பு இருக்கு இல்லைங்களா, சின்ன பர்னரில் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு நமக்கு மெழுகு எரிகிற அளவுக்கு எனக்கு அதிகமாக லோ சிம்மில் போட்டோன்னா அடுப்பு ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்படியே வந்து 15 நிமிஷம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சமைச்சு முடிச்சாச்சு, தம் உடைக்கலாமா? இது வர ஒரே நிமிஷம். இப்போ நம்ம வந்துட்டு தம் உடைக்கலாம் பாருங்க. நடுவில் மட்டும் ஒயிட் ரைஸ், அந்த தண்ணி விழுகுதுல தங்கம், இதனால. இப்போ நம்ம மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். அம்மா கொஞ்சமா நீ வேற பிடிக்குதா? ஸோ அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் கிடக்குது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வீடியோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.